இயேசுவில் இனியவர்களே, இது கதையா ஒரு நிகழ்வா என்று தெரியவில்லை. ஆனால் பல நேரங்களில் சொல்லை கேட்டல் அல்லது வார்த்தையை கடைபிடித்தல் என்பதை பற்றி யோசிக்கிற பொழுதெல்லாம் இந்த நிகழ்வு எனது மனதிற்கு வரும். ஒரு இளைஞன் வேலை வாய்ப்பிற்காக ஒரு பெரிய நிறுவனத்திற்கு செல்கிறான். அந்த நிறுவனத்திற்கு அவன் நுழைகிற பொழுது அந்த வாயில் கதவு திறந்திருக்கிறது. உள்ளே செல்கிறான், வெளியே ஆடு மாடுகள் எல்லாம் மேய்ந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது அவன் தன் மனதுக்குள்ளாக யாரோ அழைப்பது போன்ற குரலை கேட்கிறான். அறிவில்லையா, கதவு திறந்து கிடக்கு, பூட்டிகிட்டு வரமாட்டியா அப்படிங்கிற அவனுடைய அம்மாவினுடைய குரலை கேட்கிறான். திரும்பி பார்க்குறான், கதவு திறந்துருக்கிறது. சரி, கதவு பூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி பூட்டிகிட்டு போகிறான். போய்கிட்டு இருக்கும்போது ஏப்பா தண்ணியை கொஞ்சம் அடைச்சிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு அப்பா சொல்கிறது அவனுக்கு கேட்குது. அந்த சரி பார்த்தா ஒரு பைப்புலேருந்து தண்ணி செடியில் விழாமல் தரையில் விழுந்துட்டுருக்குது. எரிச்சலோடு அந்த பைப்பை எடுத்து செடிகளுக்கு போட்டுவிட்டு போகிறான். அந்த வாசலுக்குள் நுழைகிற பொழுது இந்த குப்பையை எடுத்து போட்டான் என்ன, குனிஞ்சு அவனை குறுக்காக உடஞ்சிரும் அப்படின்னு அம்மா சொல்கிறது கேட்கிறது. அந்த வாசலில் கிடக்க ரெண்டு மூணு பேப்பர்களை எடுத்து அதுக்குரிய குப்பை பெட்டியில் வைக்கிறான். இந்த லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு போனானே, நான் தானே கரண்ட் பில் கட்டுதேன், உனக்கு என்ன வழி அப்படின்னு அப்பா சொல்கிறது கேட்குது. தேவையற்ற இடங்களில் எரிகிற விளக்குகளை அணைக்கிறான், தேவையற்ற இடங்களில் ஓடிக்கொண்டிருக்கிற மின் விசிறிகளை அணைக்கிறான், போய் தனக்குரிய இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது அவன் யோசித்து பார்க்கான், இந்த அப்பா அம்மா பேச்சை கேட்டு 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 அது ஒரு மிஷின் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குது, எங்கே போனாலும் அவை சத்தம் தான் கேட்குன்னு சொல்லி எரிச்சல் பட்டு கொண்டு அமர்ந்து கொண்டு இருக்கிறான். நேரம் ஆகி கொண்டு இருக்கிறது, நேர்காணல் இன்டர்வியூ நடக்கவே இல்லை. ரொம்ப நேரம் கழித்து இவனுடைய பெயரை மட்டும் அழைக்கிறார்கள். இவனுக்கு முன்னாடி ஏகப்பட்ட மனிதர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க, ஆனால் யாருடைய பெயரையும் அழைக்காமல் இறுதியாக உட்கார்ந்திருந்த இவனுடைய பெயரை சொல்லி அழைக்கிறார்கள். எழுந்து உள்ளே போகிறான். போன உடனே உள்ளே இருக்கிற பியன்ட்ட அந்த முதலாளி சொல்கிறாரு, மற்ற எல்லாரையும் அனுப்பி விடுங்கள், அவர்களெல்லாம் வேலைக்கு தகுதியற்றவர்கள், இவருக்கு தான் வேலையை கொடுக்க வேண்டும். அவன் உட்காரக்கூட செய்யலை. உட்காரதுக்கு முன்னாடி எப்படா வேலைக்கு முடிவு பண்ணாங்க என்று யோசிக்கிற பொழுது அவன் சொன்னான், உனக்கான இன்டர்வியூ நேர்காணல் முடிந்து விட்டது. வாசலை திறந்து போட்டிருந்தோம், யார் அக்கறையோடு அது மூடுறான்னு பார்த்தோம், எந்த மனுஷனும் மூடலை. கடைசியாக வந்து நீ தான் கதவு போட்டுன, தண்ணியை நாங்கள் சும்மா வீணாக்கி கொண்டிருந்தோம், அது யார் விட்டு தண்ணியோன்னு சொல்லி கவலைப்படாமல் நீ தான் செடிகளுக்கு அந்த பைப்பை எடுத்து போட்டு கொண்டு வந்தாய். அடுத்ததாக கதவு அருகிலே சில குப்பைகளை போட்டிருந்தோம், எல்லாரும் அதை மிதித்து கொண்டு போனார்கள், காலை வைத்து தள்ளி விட்டு போனார்களே தவிர யாருமே அதை எடுத்து அதுக்குரிய பெட்டியில் போடவில்லை. மின் விசிறிகளில் எல்லாம் கண்டபடி ஓடிக்கொண்டிருந்தது. இந்த நிறுவனத்திற்கு வந்திருக்கிறோம், இது என்னுடைய நிறுவனம் என்ற உணர்வு யாருக்குமே இல்லை, உனக்கு தான் இருந்தது. எனவே தேவையற்ற மின் விசிறிகளை, தேவையற்ற இடங்களில் எரிந்து கொண்டிருந்த மின் விளக்குகளை அணைத்து வந்து உனக்குரிய இடத்தில் நீ பாட்டில் அமைதியாக உட்காந்துருந்தா மற்றெல்லாம் பரபரப்போடு உட்காந்துருந்தாங்க, ஆனால் உனக்கு தான் வேலை அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. வீட்டிற்கு வந்து அவனுடைய தந்தையின் தாயினுடைய பாதத்தில் விழுந்து அவன் மன்னிப்பு கேட்டதாக அந்த நிகழ்வையும் முடிகிறது. இனியவர்களே, வீட்டிற்கு வச்சு அவன் அதை செஞ்சுருப்பானா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா செஞ்சுருக்க மாட்டான். அதனால தான் அவனுக்கு அந்த குரல் எல்லாம் எரிச்சலாகி கொடுக்குறதா இருக்குது. ஆனால் அந்த வார்த்தைகள் எப்படியோ அவன் மனதில் பதிந்து விட்டது. வீணாக எரிகிற விளக்குகளை அணைக்க வேண்டும், அல்லது தேவையற்ற இடங்களில் ஓடுகிற தண்ணீரை எடுத்து நினைச்சினோம், நல்ல இடத்துல போடணும், கதவு திறந்துச்சுன்னா அடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா மறுபடி சொன்ன வார்த்தைகள் அவனுக்குள்ளாக பதிந்து அவன் வேலைக்கு போன இடத்தில் அல்லது வெளியூர் ஒரு புது இடத்தில் இருக்கிற இடத்தில் கூட அவன் அதை நேர்மறையாக செய்கிற பொழுது அவனுக்கு வேலை கிடைத்ததாக அது நிகழ்வு. அதனால தான் சொன்னேன் அது கதையாக நிகழ்வா என்று தெரியவில்லை. ஆனால் ஒரு வார்த்தையை மனதில் ஏற்றுக்கொள்கிற பொழுது அது எனக்கு வாழ்வு கொடுக்கிறது என்பது உண்மை. இனியவர்களே, ஒரு சாதாரண வாழ்க்கையில் நாம் நம்முடைய பெரியவர்கள் பெற்றவர்கள் சொல்கிற வார்த்தைகளை கேட்கிற பொழுது அது நமக்கு ஒரு மதிப்பு கொடுக்கிறது, ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கிறது, ஒரு வாழ்வு கொடுக்கிறது என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு அதிக ஆற்றலோடு அதை செய்யும். இவரிற்கு எழுதப்பட்ட திருமுகம் 4:12 இறை வார்த்தை எல்லாருக்குமே மனப்படமே தெரியும். என்ன இறை வார்த்தை? கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவையும் குத்தி திறக்கும் அளவுக்கு அது அப்படின்னு எல்லாருமே தெரியும். அப்போ கடவுளுடைய வார்த்தை எவ்வளவு உயிருள்ளது என்று சொன்னால், எவ்வளவு ஆற்றல் உள்ளது என்று சொன்னால், அதை ஒருவர் மனதில் வைத்து கொண்டிருக்கிற பொழுது அது அவரை மிகப்பெரிய மனிதராக மாற்றுகிறது. இனிவர்கள் அது அதிக ஆற்றல் கொண்டது. எனவேதான் இறைவாக்கின இறைமையை சொல்லுவார், ஆண்டவரே இனிமேல் உண்மை பற்றி நான் பேசவே மாட்டேன் என்று சொன்னால், அப்படி ஒரு முடிவெடுத்தோம் என்று சொன்னால், உம்முடைய வார்த்தை எனது இதயத்திற்குள் அடைபட்டு கிடக்கிறது, அதை அடக்கி வைத்து நான் சோர்ந்து போனேன், இனி ஒருபோதும் அதை அடக்கி வைத்துக் கொள்ள மாட்டேன், மற்றவர்களுக்கு அறிவிப்பேன். இனி இவர்களை இன்றைய 2 மிக அழகாக சொல்கிறது, உங்களுடைய உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள், அதுவே உங்களை மீட்க வல்லது.
கடவுளுடைய வார்த்தை நம்மை மீட்க வல்லதாக இருக்கிறது. கடவுளுடைய வார்த்தையை ஒருவர் பெற்றுக்கொள்கிற பொழுது அந்த வார்த்தை அவருக்குள் வளர்ந்து ஆழ வேரூன்றி மிக உயரமாக வளர்ந்து அது அவரை பாதுகாத்துக் கொள்கிறது என்று நாம் பார்க்கிறோம். லூக்கா எழுதியபடி ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய நற்செய்தி 8:11 இறைவார்த்தை. இந்த ஊமையின் பொருள் இதுவே, விதை இறைவார்த்தை. எனவே இனியவர்களே, உங்களுடைய உள்ளத்தில் ஊன்றப்பட்ட விதை அப்படிங்கிறது இறைவார்த்தையை சுட்டி காட்டுகிறது. அந்த இறைவார்த்தைக்கு ஆற்றல் இருக்கிறது, உயிர் இருக்கிறது, அது குத்தி பிளக்கிறது. அதை நான் எனக்குள் ஊன்றிக் கொள்கிற பொழுது அது என்னுடைய வாழ்க்கையை உயர்த்துகிறது. மண் சரிவுகளுக்கெல்லாம் எது காரணம்? அறிவியல் சார்ந்த கேள்வி. மண் அரிப்பு, அதுக்கெல்லாம் எது காரணம்? காடுகளில் மரங்கள்லாம் வெட்டாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் மரங்களை வெட்டினா மழை பெய்யாது? நமக்கு அவ்வளோதான் தெரியும். இனியவர்களே, மரங்களை வெட்டக்கூடாது, செடி கொடிகளை வைக்க வேண்டும் என்றால் அதற்குரிய பொருள் வெறுப்படையாக காற்று வரும், மழை வரும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் அல்ல. நீங்கள் மரம் செடி கொடிகள் இருக்கிற இடத்தை பாருங்கள், அதெல்லாம் இல்லாத இடத்த பாருங்கள். இப்போ நம்ம இப்போ மரம் இருக்குது, கல் போட்டாச்சு, கல் போட்டதுக்கு முன்னாடி அந்த இடம் தூசியும் விதமாக இருக்கும், அப்படி தானே? காற்றடிச்சுன்னு நினைச்சியும் அப்படி இருக்கிற மண்ணெல்லாம் பரத்திட்டு வந்துடும். அதே நிறைய செடிகள் அங்கங்கே வச்சுருந்தோம்னா அதனுடைய வேர்கள் இருக்கும், அங்கங்கே செடி சின்ன சின்ன புல் பூண்டுகள் இருக்கும், அப்பும் காற்றடிச்சிச்சின்னா புழுதி வருமா? வராது. அப்போ மரங்கள் செடி கொடிகள் நடுவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், மரங்கள் மேலே ஒன்றோடு ஒன்று இணைந்திராமல் இருக்கலாம், ஆனால் பூமிக்கு அடியிலே மரத்தினுடைய வேர்கள் என்ன செய்கிறது? பரவி விரிகிறது. அவை பிறண்டு பிறண்டு செல்கிற பொழுது மண்ணோடு அவை இறுக்கமான ஒரு பிணைப்பை ஏற்படுத்தி கொள்கிறது. அந்த இடத்தில் மண்ணரிப்பு ஏற்படுவதில்லை. இது அறிவியல். மண்ணை பாதுகாக்கணும்னா நீங்கள் மரங்கள் வளருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் இதுதான். மரங்கள் அதிகமாக வளர்க்கப்படுகிற பொழுது அவை மண்ணோடு இறுக பிணைந்து கொள்கிறது. எனவே மரம் எவ்வளவு அதிகமாக அழுத்தமாக மண்ணை பிடித்துக் கொள்கிறதோ அது சரியாது. மரம் சரியாமல் நேராக நின்று கொண்டிருக்கிற வரையிலும் மண்ணரிப்பு இருக்காது. அப்போ தனக்குள் ஊன்றப்பட்ட ஒரு விதையை மண் ஏற்றுக்கொள்கிற பொழுது அந்த ஏற்றுக்கொண்ட விதை என்ன செய்கிறது? மிகப்பெரிய மரமாக வளர்ந்து எந்த நிலம் அதை ஏற்றுக்கொண்டதோ அது அரிக்கப்படாமல் பாதுகாக்கிறது. அதுபோல நமக்குள் ஊன்றப்பட்டிருக்கிற இறைவார்த்தை என்கிற விதையை நாம் ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் அந்த இறைவார்த்தை என்ன செய்கிறது? மிகப்பெரிய மரமாக விருட்சமாக வளர்ந்து நம்முடைய வாழ்க்கை ஒருபோதும் நிலை பெயர்ந்து விடாமது வர என்ன செய்கிறது? தடுக்கிறது. அது மிக பெரிய பேராற்றலோடு நம்மை இறுக பிடித்துக் கொள்கிறது. அதனால தான் நம்ம அதை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று பவுலடிகளார் சொல்கிறார், யாக்கோபு சொல்கிறார். இனி இவர்களே, கடவுளுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிற பொழுது அது உங்களுக்கு வாழ்வு கொடுக்கிறது. கடவுளுடைய வார்த்தையை உண்மை, அந்த வார்த்தையின் அடிப்படையில், அந்த நிலையான வார்த்தையின் அடிப்படையில் கடவுள் உங்களை தன்னுடைய சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார். உமது வார்த்தையே உண்மை, உமது வார்த்தையால் எங்களுக்கு விடுதலை கொடுத்தருள் என்று சொல்லி யோவானர் செய்தியில் இயேசு கிறிஸ்துவை வேண்டுகிறார். எனவே இனியவர்களே, நமக்குள் ஊன்றப்பட்டிருக்கிற இறை வார்த்தையை, கடவுளுடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். அது கடவுளுடைய வார்த்தை என்பதற்காகவும், அது என்னை பாதுகாக்கும் என்பதற்காகவும் நான் கடவுளுடைய வார்த்தையை உண்மையாக அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை பணிவோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் பணிவோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும்? ஏனென்றால் பல நேரங்களில் இறை வார்த்தை நமக்கு ஏற்புடையதாக இருக்காது. சில நேரங்களில் நம்முடைய பிள்ளைகள்லாம் நம்மளுடைய சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. என்ன சொல்லுவோம்? நான் சொல்கிற கீழ்படியதே இல்லையா அப்படின்னு கேட்போம். அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம சொல்கிறது பிள்ளைங்களுக்கு பிடிக்கலை, அவன் எதிர்த்து நிற்கிறான்னு அர்த்தம். கட்டாயப்படுத்தி அந்த விதை நினைச்சிடும், அவனுக்குள் ஊன்றுகிறோம். கட்டாயப்படுத்தி மருந்தை கொடுத்து அவனை காப்பாற்றுவது போல் அந்த வார்த்தையை நீ கடைப்பிடிச்சு தான் ஆகணும், இதை செஞ்சு தான் ஆகணும், பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது, செய்யணா செய்யும், போனா போ, வானா வான்னு சொல்லி செய்கிறோம். சில வார்த்தைகளுக்கு அவனை கட்டுப்பட செய்கிறோம். அப்போ கடவுளுடைய வார்த்தை சில நேரங்களில் நம்மை தொல்லைப்படுத்துகிறது. நீங்கள் அன்பு செய்யுங்கன்னு சொல்லுது, யாரை அன்பு செய்யணும்? கூட பிறந்தவன் அன்பு செய்ய சொல்லுது, முடியாது. நம்மை பகைப்பவர்களை மன்னிக்க சொல்கிறது நம்மால் முடியாது. நம்மை வெறுப்பவர்களுக்கு ஆசி கூற கொடுக்கிறது நிச்சயமாக முடியாது. நம்மை சபிப்பவர்களுக்காக இறைவேண்டல் செய்ய சொல்கிறது முடியவே முடியாது. அப்போது அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் நாம் கீழ்ப்படிய தயாராக இல்லை. அதனால தான் யாக்கோபு சொல்கிறார், நீங்கள் பணிவோடு கீழ்ப்படியுங்கள். அந்த இறை வார்த்தை உங்களுக்கு உகந்ததாக இல்லாதது போல தோன்றலாம்,
அது உங்களுக்கு ஏற்புடையதாக இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் அந்த இறை வார்த்தைக்கு நீங்கள் பணிவோடு செவி சாய்ப்பீர்கள் என்றால், அந்த இறை வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால், அது உங்களுக்குள் ஆழ வேரூன்றி நீங்கள் அரிக்கப்படாமல், நீங்கள் நிலம் பெயர்ந்து போகாமல் அது உங்களை இறுக பிடித்து பாதுகாத்து கொள்ளும். அது உங்களுக்கு ஆற்றல் அளிக்கும், ஆறுதல் அளிக்கும், தெய்வீக வல்லமை கொடுக்கும். இனியவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பவர்களாக, பணிவோடு அதை ஏற்றுக்கொள்பவர்களாக வாழ்வோம். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.